ஒரு நாள், ஒரு விவசாயி தனது விவசாய நிலத்துக்கு நீர் ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தபோது, அவரது நிலத்துக்கு அருகே இருந்த அவரது பக்கத்து வீட்டுக்காரரிடம் கிணற்றை விலைக்கு வாங்கினார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் தந்திரமாக அந்த விவசாயியை ஏமாற்ற திட்டமிட்டார். அடுத்த நாள், விவசாயி விலைக்கு வாங்கிய தனது கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க வந்தபோது, பக்கத்து வீட்டுக்காரர் தண்ணீர் எடுக்க அனுமதிக்க மறுத்தார். ஏன் என்று விவசாயி கேட்டதற்கு, பக்கத்து வீட்டுக்காரர், நான் உங்களுக்கு கிணற்றை மட்டுமே விற்றேன், தண்ணீரை அல்ல என்று பதிலளித்துவிட்டு சென்று விட்டார். இதில் மனமுடைந்த விவசாயி மன்னனிடம் நியாயம் கேட்கச் சென்றார். நடந்ததை விளக்கமாக மன்னனிடம் கூறினார். பேரரசர் தனது அமைச்சர்களில் புத்திசாலியான அமைச்சர் பீர்பாலை அழைத்தார். பீர்பால் உடனே கிணறு உள்ள இடத்துக்குச் சென்றார். அங்கு பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து, விவசாயியை ஏன் கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க அனுமதிக்கவில்லை? கிணற்றை விவசாயிக்கு விட்டுவிட்டாயா? பக்கத்து வீட்டுக்காரர் கூறும் போது, பீர்பால், நான் அவருக்கு கிணற்றை மட்டுமே விவசாயிக்கு விற்றேன், ஆனால் அதில் உள்ள தண்ணீரை அல்ல. கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க அவருக்கு உரிமை இல்லை. பீர்பால் பக்கத்து வீட்டுக்காரரின் தந்திரத்தை உணர்ந்தவராக, இதோ பார், நீ கிணற்றை விற்றதால் விவசாயியின் கிணற்றில் தண்ணீர் வைக்க உனக்கு உரிமை இல்லை. உனது தண்ணீரை நீ விவசாயிக்கு சொந்தமான கிணற்றில் வைத்திருப்பதால் வாடகையை செலுத்து, அல்லது உடனடியாக தண்ணீர் முழுவதையும் வெளியே எடுத்துவிட்டு கிணற்றை விவசாயியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார். தனது திட்டம் தோல்வியடைந்ததை உணர்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் மன்னிப்பு கேட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றார். விவசாயி பீர்பாலுக்கு நன்றி கூறினார். நீதி ஏமாற்றினால் எதுவும் கிடைக்காது. ஏமாற்றினால் விரைவில் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.